ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ என்ன பார்க்க போகிறோன்னா, என் பொண்ணு ஊரில் காலேஜிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட படிக்கிற பொண்ணு, அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. அவங்களுக்காக என் பொண்ணு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்க கிஃப்டாக கொடுக்கறதுக்காக. அது என்னன்னு பார்க்கலாம். பாப்பா, என்னடா வாங்கி வந்திருக்க? ட்ரெஸ்ஸுமா? ட்ரெஸ்ஸா? என்ன பத்தின ட்ரெஸ்ஸு? பொண்ணுக்காண்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டு காசு போட்டு வாங்கியிருக்கோம். ஏன் பாப்பா, அந்த அவங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்களா? அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமா. அவங்க அப்பா சரியில்லை, அவங்க அம்மா மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க. அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்களா? தெரில, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த பொண்ணுக்காண்டி என்கிட்ட கேட்டிருக்கா, போட்டோ ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்தால் கொடுன்ட்டு. நாங்கள் அது கொடுக்க மனசு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டு வாங்கித்தரோம். அப்படியா? போட்டோ ட்ரெஸ் வந்து நீங்கள் கேட்டுறாங்களா? நீங்கள் பத்தாவது கூட கொடுக்கலாம்ல பாப்பா? அது எப்படி கொடுக்கறது? நம்ம வேணால் அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு தான். சரி, இது எப்படி நீங்கள் வாங்கினீங்க? காசு ஷேர் பண்ணி வாங்கணும் எல்லாரும். சேவிங்ஸ் அமௌண்ட்டு போட்டா? பரவாயில்ல பாப்பா, நல்ல மனசு உங்களுக்கு. உண்மையிலே உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்ல மனசு. ஆனால் இப்படி தான் இருக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உதவி செய்யணும். அந்த பொண்ணை பற்றி வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு பாப்பா. பொண்ணை பற்றி வேற ரொம்ப இதுமா, பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. இந்த பொண்ணு இப்படி இருக்கனால அமைதியாகவே இருப்பா. எதாக இருந்தாலும் அவளுக்கா ஷேர் பண்ண மாட்டா. ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு வேளை தான் சாப்பிடுவா. ஒரு நேரம் தானே பாப்பா? ஒரு நேரம் தான் சாப்பிடுவா. எப்படி பாப்பா பாவம்? அதனாலயே என்ன சொல்றது, பார்க்கவே பாவமா இருக்கும். சரி பாப்பா, நீங்க பண்ற விஷயம் வந்து நல்ல விஷயம்தான். ரொம்ப இதெல்லாம் நானே, அதாவது வந்து இது வந்து என் நாத்தனார் பொண்ணு எடுத்து கொடுத்தாங்க. நாத்தனார் பொண்ணு செட்டா அப்படியே பேண்ட்டு சாலு எல்லாம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. பாப்பா வந்து சொன்னனால அவங்க இது எடுத்து கொடுத்தாங்க. மீதி இதில் வந்து டாப்ஸ் மட்டும் பிள்ளைகளால் முடிஞ்சது. டாப்ஸ் மட்டும், ஓப்பன் டாப்பு, ஒரு அம்பர்லா டாப்பு, ஒரு மூணு ஓப்பன் டாப்பு, மொத்தம் வந்து அஞ்சு ட்ரெஸ் இருக்குது. இதில் அஞ்சு ட்ரெஸ்ஸுமே வந்து இன்றைக்கி நாளுக்குள்ளே முடித்து திங்கக்கிழமை பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடணும். அந்த பொண்ணுக்கிட்ட கையில் கொடுத்துட்டு லைவாகவே வீடியோ எடுத்து உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். அதாவது இது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அதாவது ஃபீஸ் கட்ட முடியாமல், நல்ல சாப்பாடு இல்லாமல், நல்ல அதாவது வந்து போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்றதுனால என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி, ஏதாவது படிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி உங்களால் ஒரு 10 ரூபா அந்த பொண்ணுக்காக உதவி செய்ய முடிஞ்சால் அது பெரிய விஷயம். ஒரு ஒருத்தரும் ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த பொண்ணுக்காக உதவி செய்கிறது வந்து, அதாவது 10 ரூபான்றது வந்து நமக்கு ஒரு செலவோட செலவாக வந்து ஒரு சின்ன விஷயம். ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அது பெருசாக தெரியும் நமக்கு. இப்போ அதாவது வந்து ஒருத்தர் 10 ரூபான்னா, ஒரு 1000 பேர் ஒரு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபா ஆச்சு. அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவை நினச்சி போடுறேன் நான். சப்போஸ் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கமான் பண்ணுங்க. தம்பியோட நம்பர் தரேன். அந்த தம்பி அக்கௌண்ட்டில் போட்டு விட்டீங்க அப்படின்னா நாங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். இது ஒரு சேவை மாதிரி தான் பண்ணுறோம். ஏதோ அந்த பொண்ணு கொஞ்சம் அமௌண்ட்டு கையில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஒரு நல்ல வேலைக்கு போவோம். அது வந்து ஃபைனல் இந்த வருஷம், இந்த வருஷம் லாஸ்ட்டில் ஃபீஸ் கட்டினா தான் வெளியிலே வர முடியும், அவங்களுக்கான ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச என்ன உதவியோ மனசார அதை செய்யுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணுற மாதிரி செய்யுங்க. ஏதோ ஒரு கோயிலில் போனால் நம்ம ஒரு உண்டியலில் போகிறோம், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பொண்ணுக்காக உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நான் இதுக்காக எந்த ஒரு வீடியோலையும் நான் போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். பாப்பா வந்து அந்த பொண்ணு ஒரு நேரம் தான் ரேசனரிசி சாதம் சாப்பிடுதுமா, ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து காலேஜே படிக்க வைக்க கூட அவங்க முடியுமான்றது தெரியல. எப்படியோ கடனோட வாங்கி படிக்க வச்சுட்டு இருக்காங்கம்மா. ஃபைனல் இயரில் ஃபீஸ் கட்டி ஃபுல் ஃபீஸும் கட்டினா தான் வெளியிலே வர முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு கேட்டனே கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா படிக்க ஆசைப்படுற பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியலன்றப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால்
தயவு செஞ்சு இன்னும் இதுக்காகலாம் போய் போடுறாங்க, செஞ்சால் அவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டோம் எதுக்காக அப்படின்ட்டு. நான் ஒருத்தர் மட்டும் உதவி செய்கிறத விட ஒரு 10 பேர், அட்லீஸ்ட் 100 பேர் அந்த பிள்ளைக்காக ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் என்ன முடியுமோ மனசார செய்யுங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அதுவும் வந்து நல்லா வரணும் முன்னுக்கு அப்படின்ற ஒரு மனசார என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் ஃப்ரீயாக லைனிங் போட்டு இந்த 5 ட்ரெஸ்ஸுமே நான் ஃப்ரீயாக தான் அந்த பொண்ணுக்காக பண்ணித்தர போகிறேன். பிள்ளைங்க வந்து மெட்டீரியல் மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து ஃப்ரீயாக தைச்சி தரப்போகிறோம். இது இதோட படிப்புக்காக எங்களால் என்ன முடியுமோ ஒரு சின்ன உதவி ஏதாச்சும் நாங்கள் செய்யலாட்டிருக்கோம். அவங்களாலையும் முடிஞ்சது பண்ணுங்கள். வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து வீட்டில் இருக்க சாப்பாடு என்ன சமைச்சு கொடுத்தாலும் இது பிடிக்கல அது பிடிக்கல, இதையா செஞ்சால் அதையா செஞ்சேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, நம்மளை போட்டு படுத்தி எடுப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ரேஷன் அரிசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு, அதாவது இப்போ பிள்ளைங்களே வந்து ஏற்றத்தாழ்வு பார்த்து தான் பேசுகிறாங்க. அதுவும் நம்மளோட படிக்கிற பிள்ளை அது இப்படி இருக்குன்றது வந்து எல்லோரும் நினைக்க மாட்டாங்க. அது அது கொஞ்சம் இல்லாத வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு பார்த்து தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அதனால் வந்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஏன்னா இதுக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம சின்ன ஒரு உதவி செய்கிறது அந்த பொண்ணுக்கு கடல் அளவில் வந்து பெருசாக தெரியும். நமக்காக இவ்வளோ தூரம் செய்கிறாங்க, நமக்குன்னு இருக்காங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த பொண்ணும் முன்னமே கொண்டு படிக்கிறோம்னாலும் படிக்கலாம், இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் போகலாம். ஏன்னா வந்து அப்பா குடும்ப தலைவர், அப்பா சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்பா சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு நல்லா வேறு லெவலில் வந்துடலாம். அப்பா சப்போர்ட் இல்லை, அம்மா மட்டும்னா அம்மா என்ன பண்ண முடியும்? ஒரு வீட்டு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் தருவாங்க? மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? அதை வச்சு சாப்பாடு செலவு, மற்ற செலவு, படிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுக்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது வந்து திண்டுக்கல் டெய்லரில் தான் நான் போடுறேன் சுடிதார். இது தைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிசைனாக தான், அதாவது என் பிள்ளைக்கு நான் எப்படி தைப்பனோ அப்படி தான் கடனே நான் தைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் எப்படி அழகாக நீட்டாக தைச்சி தரணும் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து நான் அழகாக தான் தைச்சி தரப்போகிறேன். ஏன்னா வெளியில் போட்டுக்கிற மாதிரி அப்படி தான் தைச்சி தரப்போகிறேன். இதோட முடிஞ்சு போகிறது கிடையாது, இது கொடுத்துட்டு அடுத்து என்னால் ஏதாவது முடிஞ்சால் அந்த பொண்ணுக்கு நான் செய்ய போகிறேன். நீங்களும் செய்யுங்க, மனசார கேட்டுக்கிறேன். இதுக்கு இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறேன்னு தெரில, எல்லாமே பேசிட்டேன். உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பாப்பா பிள்ளைங்களுக்கு வந்து பழைய ட்ரெஸ் வந்து கேட்டோடனே கொடுக்க மனசு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணது வந்து அந்த பொண்ணு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதிக சேவிங்ஸ் காசு போட்டுட்டு வந்து அதுக்கு ஒரு மனசு வேணுங்க இல்லையா? சரி அந்த மாதிரி ஏன்னா அதுகளும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பீஸ் கட்டி படி, அது வந்து ஒரு சாப்பிட்றதுக்கோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கவோ எதுக்கோ கொடுக்குற காசை சேர்த்து வச்சு அந்த பிள்ளைக்காக ஏதாவது நம்ம பண்ணணுன்ற ஒரு பெரிய மனசு இருக்கும்போது நமக்கு இருக்காதா? கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணுக்காக நீங்கள் ஏதாவது செய்யுங்க. இது வரைக்கும் வீடியோவில் வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க அவங்களுக்காக இதை பண்ணுங்க நான் யார்கிட்டையுமே கேட்டது கிடையாது. இதை அந்த பொண்ணுக்காக நான் பெருசாக ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இவ்வளோ நாள் நான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்காக போட்டேன், இது வந்து அந்த பொண்ணுக்காக போடுறேன். இந்த பொண்ணுக்காக நான் செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அவங்களால முடிஞ்சதை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் நீங்கள் ஒரு 10 ரூபா 5 ரூபா செஞ்சீங்கனாலுமே அது அந்த பொண்ணுக்கு பெரிய ஒரு உதவி தான். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை நல்லா ஒரு கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அவங்களும் ஏதாவது பண்ணட்டும், கண்டிப்பாக முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்படியே அந்த பொண்ணுக்கு போய் சேரும். உங்களுக்கு அப்பைக்கப்போ உடனே கொண்டே அந்த ஏன்னா வந்து பொம்பளை பிள்ளை நம்பர் இல்லையா, பொம்பளை பிள்ளை நம்பர் வந்து நம்ம பப்ளிக்காக கொடுக்கக்கூடாது, அது தப்பு. அதனால் வந்து அப்போ தம்பியோட நம்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா தம்பி நம்பர் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் தம்பி நம்பருக்கு பண்ணி விட்ருங்க, நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு
ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.